சிக்னல் ஜென்ரேட்டர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, செல் பண்ணலான்னா ரெட் கலர், பை பண்ணலான்னா க்ரீன் கலர், இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது உங்களுக்கு என்ன பாயிண்டில் விற்கலாம், டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து தரும். ஸோ இது இப்போ December 15 லைவ் மார்க்கெட்டில் செல் கால் ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கு 3438. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம December 14 வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். December 14 பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஒரு 10:05 ஓகேங்களா, நைட்டு 10 மணிக்கு அப்புறமா 3413ல் பைக்கால் வந்து வந்திருக்கு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வரைக்கும் வந்திருக்கு, பட் ரீச் ஆகலை. மார்க்கெட் வந்து நல்லா வந்து பிரேக் அவுட் அப் சைடு கொடுத்துட்டு மார்க்கெட் நல்லா ஏறி இருக்குது. ஸோ இதில் உங்களால் ஈஸியாக வந்து ஒரு 10 பாயிண்ட் ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்க்கலாம். ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7:40 போல் வந்திருக்கு, செல் கால் வந்திருக்கு 3469ல். இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா 3469ல் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஏறினாலும் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆகலை, மார்க்கெட் ஃபுல் ரிவர்சல் தான். ஸோ அதில் ஈஸியாக உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்திருக்கு 6:30 போல் வந்திருக்கு நைட் வந்துட்டு 3466ல். ஸோ இதுவும் மார்க்கெட் நல்லா வந்து ரைஸ் ஆகிருக்கு, நேற்று சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வாங்கலாமா விற்கலாமா, என்னென்ன டார்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் என்ன, இப்போ பை பண்ணலான்னா அந்த கலர் க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து காட்டும், அதே இப்போ செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலரில் உங்களுக்கு காட்டும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக வந்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்ப சிம்பிளாக ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைவ் மார்க்கெட்டில் அதுவே சார்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணும், ஃபார்ம் பண்ணிக்கிட்டே க்ரீன் கலர் ரெட் கலர்னு சொல்லி மாறிடும். ஸோ பார்க்கும்போதும் உங்களுக்கே வந்து கால்ஸ் வந்து மாறுது, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு, பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்ட்டு உங்களுக்கே வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து சிம்பிளாக வந்து இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு 3465ல், பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பை கால் வந்து 66ல் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஒரு பாயிண்டில் சுவிட்ச் ஓவர் வந்து நடந்துருச்சு. ஸோ இது உங்களுக்கு பெரிய லாஸ் வந்திருக்காது, வந்திருந்தாலும் மார்க்கெட் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா 59 வரைக்கும் தான் வந்து ரீச் கொடுத்துருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பை கால் பார்த்தீங்க அப்படின்னா 3465ல் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சுவிட்ச் ஓவர் நடந்துச்சு, கால்ஸ் வந்து அது பார்த்திங்கன்னா அந்த 3 to 4 வரைக்கும் நடந்துச்சு ஓகேங்களா. இந்த 3 o'clock பார்த்திங்கன்னா பை கால் வந்துச்சு, பட் மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் ஆகலை, ஸோ என்ட்ரி எடுக்க மாட்டோம். அடுத்து செல் கால் வந்துச்சு, அதுலேயும் கீழே பிரேக் அவுட் ஆகலை, என்ட்ரி எடுக்க மாட்டோம். அடுத்து இங்கே பை கால் வந்துச்சு, ஃபாலோ அப் வந்து நடந்துச்சு, ஒரு பிரேக் அவுட் ஒரு பாயிண்ட் 3467. ஸோ இது பார்த்திங்கன்னா 3459. ஸோ இதில் உங்களுக்கு 8 பாயிண்ட் வந்து லாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே தான் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு 8 பாயிண்ட்ஸ் லாஸ்னே வந்து சொல்ல முடியும். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு. ஸோ 3471 மார்க்கெட் நல்லா டவுன் ரீச்சு, பொறுமையாக ஸ்லோவாக இறங்கினாலும் இறங்கிருச்சு. ஸோ அதில் நல்லா ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னாலும் 3450ல் பை கால், அதுலேயும் மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா செல் கால், அது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டார்கெட் வந்து கொஞ்சம் பிரேக் அவுட்டே வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதிலே மார்க்கெட் வந்து மார்னிங்கில் ரீச் ஆகிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் பை கால், இதிலே மார்க்கெட் வந்து உங்களுக்கு 3445 ஓப்பனிங்லேயே கிடச்சதில் ஏறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் வந்து குயிக் சுவிட்ச் ஓவரில் ஒரு சின்னதாக ப்ராஃபிட்ஸ் வந்து கண்டினியூஸாக புக் பண்ணிகிட்டே போகிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல்பிங் மெத்தடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ டக்குன்னு என்ட்ரி மாற்றிக்கலாம், உங்களுக்கு வந்து குயிக் ட்ரேட் பண்ணிக்கலாம், பெருசாக ஸ்டாப் லாஸ் வைக்காமல் சின்ன ஸ்டாப் லாஸ்லேயே எக்ஸிட் ஆகிடலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஈஸியாக சிம்பிளாக வந்து ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நல்லா ஈஸியாக வந்து உங்களால் ட்ரேடிங்ஸும் வந்து பண்ணி சின்னதாக ப்ராஃபிட்ஸ் வந்து கண்டினியூஸாக புக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இந்த மாதிரி டக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிக்னல் ஜென்ரேட்டனுடைய உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இது என்னன்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணி சிம்பிளாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.